குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. Village and New Sarona Stores, ஸ்ரீநகர் மற்றும் பாடி. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இரண்டு நாட்களாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து விட்டு நேற்று இரவு சென்னை வந்திருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஒரு மிகப்பெரிய அலை இந்தியா கூட்டணி பக்கம் வீசுகிறது. தலைவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்போம் என்று எல்லோரும் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஜார்க்கண்டிலும் மகாராஷ்டிராவிலும் ஆட்சி அமைப்பது உறுதி. ஹரியானாவில் நடந்த தவறு போல் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் அங்கே அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு விஷயம்தான். அவர் புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள். இந்த ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் யார் வேண்டுமானாலும் புதிய கட்சியை ஆரம்பிக்கலாம், மக்களுக்காக குரல் கொடுக்கலாம், போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அதே நேரத்தில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்கிறது. விமர்சனங்களும் செய்யலாம். அந்த வகையில் நேற்று விமர்சனமும் செய்திருக்கிறார். அதற்கு யார் யார் மீது அவர் விமர்சனம் செய்தாரோ அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவர், அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் தலைவர், அவருடைய பகுத்தறிவு கொள்கையை உள்வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். மூன்றாவது அவர் சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை பற்றி பேசும்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை படிக்க வேண்டும், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கிறோம். அதே போன்று அஞ்சலை அம்மாள், காங்கிரஸ் பேரியக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நான்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களை கையில் எடுத்திருக்கிறார். இந்த தேசத்திற்காக, விடுதலைக்காக, சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வீரமங்கை நாச்சியார் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார், வேலு நாச்சியாரை. எல்லாம் சரிதான், ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது என்று. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற கொள்கை கோட்பாடுகள், ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் திசை மாறி சென்று விடுகிறார்கள். அப்படி இவர் திசை மாறாமல் எப்படி வகுப்புவாத சக்திகளை, பாசிச சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எந்த காலத்திலும், காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பாசிச சக்திகளோடு கைகோர்த்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இல்லை. ஒருபோதும் கை கோர்த்ததும் இல்லை, கை கோர்க்கப் போவதும் இல்லை. எல்லா மக்களுக்குமான பேரியக்கம் என்பது காங்கிரஸ் பேரியக்கம். இது முற்போக்கா பிற்போக்கா? அவர் பேசுற அரசியல் வந்து எவ்வளவு காலத்திற்கு அவர் பேச போகிறார், அவர் மிகவும் திடகாத்திரமாக இருப்பாரா அப்படி என்பதையெல்லாம் போக போகத்தான் தெரியும். நேற்று பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை, புதிய கட்சி. விமர்சனம் அதிகம் செய்ய வேண்டாம். போக போக அவர் எப்படி அரசியல் செய்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக ஊழல் கட்சினே அதிமுக அதுதான் சொல்கிறேன், போக போக தான் தெரியணும் அவரை எப்படி விமர்சனம் வைக்க போகிறார். இப்போ ஆளுங்கட்சி ஒன்றியத்தில் பாஜக, அதை பாசிசம் என்றார். தமிழ்நாட்டில் திமுக ஊழல்னு சொல்கிறாரு, ரைட். எப்பவுமே புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அது விஜயகாந்த் ஆகட்டும், எல்லாராகட்டும், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விமர்சனம் செய்யாமல் அவர்கள் கட்சியுடைய கொள்கை கோட்பாடை பற்றி பேச முடியாது, தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியாது. பேசியிருக்கிறார், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையில் பதில் சொல்லுவார். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், புதியதாக யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தா அது ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லுகின்ற எதிர்நிலை வாக்குகளை எதிரணிக்கு போக விடாமல்
மடைமாற்றம் செய்வதற்கு தான் அது உபயோகப்படும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார்கள், எங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது என்று யாருக்கு வாக்களிப்பாங்க? எதிர்முனையில் இருக்கிற அணிங்க தான் வாக்களிப்பாங்க. அந்த வாக்கு அதிமுக கூட போக இருந்திருக்கலாம். இப்போ விஜய் ஆரம்பித்ததுனால இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு போனாலும் போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஆறுடன் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதேமாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்தப்போ அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவர் மேலே நிறைய ஆன்டி என்கம்பன்சி இருக்குது, அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணார், பிரஜா ராஜ்யம்ட்டு 20 லட்சம் பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி அவர்கள். ஆனால் என்ன நடந்தது, ஆன்டி என்கம்பன்சி ஓட்டு எதிர்நிலை ஓட்டுலாம் எங்கே போனோமோ சந்திரபாபு நாயுடுக்கு போல, இவர் வாங்கிட்டார் 10% ஓட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒய்எஸ்ஆர் வந்து காங்கிரஸ் பேரியக்கு மீண்டும் 2வது முறை அவர் தலைமையில் ஆட்சி அமைச்சார். இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படி திமுகவுக்கு எதிராக தான் இருக்குங்கிற ஆரம்பிச்சு சொல்ல முடியும்? மக்கள் மனநிலை, மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கு. அதனால் நம்ம வந்து ஊடகத்தின் பேரில் ஏதாவது ஒரு யூகிச்சுட்டு சொல்ல முடியாது. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, உங்களை தாண்டி அவர் போக முடியாது. நீங்கள் தான் பேரிகார், எங்கே போனாலும் நிற்க போறீங்க. இதை கேளுங்க, அது பதில் சொல்லிட்டாங்க. இல்லை, எல்லாருமேங்க பாஜகவை தவிர, பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லாரும் ஒரே கொள்கையை தான் பேசுவாங்க. சமத்துவம் சொல்லுவாங்க, தீண்டாமை ஒழிப்புன்னுவாங்க, எல்லோருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. பாஜக மட்டும் அதெல்லாம் சொல்லாது. பாஜக மட்டும்தான் இந்த தேசத்தில் ஒரு வித்தியாசமான கட்சி. இது வந்து எல்லோருக்குமான கட்சின்னு அவங்க சொல்லவே முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் 420 சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது ஒருத்தர் கிறித்தவரி இஸ்லாமியர் அறிவிக்காமல் தைரியமாக அவங்க போட்டிடுறாங்கன்னா அது என்ன கட்சி? அது எல்லோருக்குமான கட்சியாது. அகையில் அவங்கள தவிர எல்லோருமே சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. இந்த தேசம் என்பது எல்லோருக்கும் உரிமையான தேசம்னு பாஜக மட்டும் பேசாது. ஆக அதை தான் இவரும் பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்? காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா அதிகாரத்தையும் பார்த்த கட்சி. அதிகாரம் என்பது எல்லாம் நாங்கள் வந்து சுவைக்காதது கிடையாது. ஒன்றிய அளவிலாகட்டும், மாநில அளவிலாகட்டும், எல்லா அதிகாரத்தையும் பார்த்தவர்கள் தான். அதனால் எங்களுக்கு பெரிய அதிகாரத்தை மேலாம் பெரிய நாட்டம் கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி அதிகாரத்தை தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா, மக்கள் நினைத்து நீங்கள் அதிகாரத்தில் அமருங்கள்னா அமருவோம். மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதை தனிநபர் யாரும் முடிவு பண்ண முடியாது. அது யாருக்கும் அரசியல் அதிகாரம் பெறாதவர்கள் அந்த முயற்சி எடுக்கலாம். அதான் சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏற்கனவே இந்திய அளவில் மாநில அளவில் எல்லா அதிகாரத்தையும் பார்த்தவர்கள் தானே காங்கிரஸ் பேரியகத்தில் இருக்கிறவங்க. அதிகாரம் என்பதெல்லாம் புதுசா. எங்களுடைய பார்வை எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுடைய பணி செய்யணும், அவ்வளோதான். மக்கள் முடிவு பண்ணி காங்கிரஸ் பேரியக்கம் வந்து ஆட்சியில் இருக்கணும்னா கொடுப்பாங்க அந்த வாய்ப்பை, அதற்கு நாங்கள் முன்னெடுப்போம். அதனால் இன்னொருத்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு போகிறது வரதான் புதியவர்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்களே நிறைய இடத்துல அதிகார பங்களிப்பு செஞ்சுருக்கோம். மெஜாரிட்டி ஆட்சி வந்த பிறகு கூட தோழமை கட்சிகளுக்கு அதிகார பங்கு புதுசு கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் பல மாநிலங்களை செஞ்சுருக்கோம். இப்போ ஜார்க்கண்டில் போயிட்டு வந்தேன், எங்களுக்கு 6 அமைச்சர் இருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் இருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. அங்கே அதிகார பகிர்வு இருக்குது, அதோட புதியது கிடையாது. மக்கள் தீர்மானித்தால் எல்லாம் சாத்தியம். அது எங்க அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்கணும். இது வந்து நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டியில வந்து தமிழ்நாட்டு தலைமை வந்து கருத்துக்களை சொல்லுவோம், பரிந்துரை செய்வோம், இங்க இருக்கிற பொசிஷனை சொல்லுவோம். முடிவு என்பது எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, சிடபிள்யூசி ஒர்க்கிங் கமிட்டி இருக்கு,
அகில இந்திய தலைவர்கள் இருக்காங்க, எது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதோ அதை சொல்லுவோம், அவங்க தீர்மானிப்போம். என்னங்க புரியல? இப்போ நாங்களும் அதிகாரத்தில் தானே இருக்கிறோம், எங்கள் கூட்டணி தோழமை தானே அதிகாரத்தில் இருக்குது, அவங்க இருந்தால் நாங்கள் இருந்த மாதிரி தானே. எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேனுங்க, நாங்கள்லாம் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்க, புது சொன்னே கிடையாது. 1967 வரைக்கும் எங்கள் கட்சி தானே ஆட்சி நடந்தது, பொற்கால ஆட்சின்னு சொல்கிறேன்ல, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 9:30 நம்ம பத்திரிகையாளர்லாம் இங்கே சந்திக்கிறோம், கொண்டாடுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம். ரைட், தேங்க்யூ.